வாங்க, வணக்கம். வெல்கம் டு லீ லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பூ வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். இந்த பூ பேர் வந்து ஆவாரம்பூ. இதுதான் இந்த டைமுக்கான சீசன். இது ரொம்ப மெடிசினல் வேல்யூ மிக்க ஒரு பூ. இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க காமனாக. ஆனால் ஒரு ஆயுர்வேதிக் இதில் வந்து இது லிவருக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் படித்தேன். இந்த கூட்டை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சீசனில் கிடைக்கும் போது வாங்கி இதை சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இதுதான் இந்த பூ. இப்படி தான் நம்ம மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கும். இந்த பூவில் வந்து காம்பு, அந்த மகரந்தம் எல்லாமே கலந்து, மொட்டு எல்லாமே கலந்து இருக்கும். நம்ம வந்து இதில் இருக்கிற இதழ்கள் மட்டும் எடுத்துக்கணும். இதழ்கள் மட்டும்தான் நம்ம சமைக்கணும். மற்றதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது, ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இதழ்கள் மட்டும் எடுத்து அதை நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும். நம்ம கீரை ஆய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இதழ்கள் மட்டும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற காம்பு முதலாம் வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இல்லை செடிகள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு உரமாக கூட போடலாம், நல்லது தான். இதில் சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும், பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். இதில் மீதி இருக்கிற வேஸ்ட் இதெல்லாம் சின்ன சின்ன வண்டு பூச்சிங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இதழ்கள் மட்டும் தனியாக ஒவ்வொன்றா சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து உப்பு மஞ்சளும் போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து காட்டில் அப்படியே விளையிறனால சில பூச்சி இதெல்லாம் இருக்கும். நம்ம கொஞ்சம் உப்பு மஞ்சளும் போட்டு கழுவும் போது அது நல்லா சுத்தமாகிடும். வேணும்னா ஒரு 5 நிமிஷம் மஞ்சத்தூள் தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் அப்புறம் கழுவலாம். அதனால் ஒன்றும் இல்லை. இந்த பாருங்கள், நான் மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ சமைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வடிச்சுட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு வந்து ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 4 பல் பூண்டு எடுத்துக்கச்சு, தாள்ச்சர்லாம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய். இதுக்கு மெயினாக நீங்கள் கடுகு போடுறீங்களோ இல்லையோ ஜீரகம் அவசியம் போடுங்க. ஜீரகம் வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி காட்டில் விளையிறனால விஷத்தன்மை எதுவும் இல்லாமல் அது முறிச்சிரும் ஜீரகம். இப்போது நம்ம வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது ரொம்ப வதங்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு கூட்டுக்கான அளவு தான் போதும், வதங்கினது போதும். இப்போது இதில் நம்ம தக்காளி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. முழுசு முழுசாக இருந்தால் அந்த புளிப்பு சுவை நமக்கு கிடைக்காது. இதோட உப்பு சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. நான் இப்போது இந்த கூட்டுக்கு தேவையான முழு உப்பையும் இதிலே போட்டுட்டேன். போட்டு நல்லா சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் தூக்கலாக போட்டுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லது இல்லையா. இதை செய்யும் போது முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வைத்திய பொருள்லாம் செய்யும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் அதோட வேல்யூ இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் நல்லெண்ணெய் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், தக்காளி நல்லா மசிய வதங்கிருச்சு. இப்போ இந்த பூவை வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு இந்த மசாலாலேயே ஒரு 5 நிமிஷம் அந்த பூவை வதக்கி விடுங்க. அது வதங்கும் போது அதோடய டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். டைரெக்டாக அப்படியே போட்டு கொதிக்க வச்சா அந்த துவர்ப்பு கொஞ்சம் நல்லா தெரியும். இப்படி வதக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்து கொதிக்க வைக்கும் போது உங்களுக்கு அந்த துவர்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப வித்தியாசம் தெரியாது. ஒரு வாழைப்பூவில் ஒரு கால்வாசி ஒரு துவர்ப்பு தான் தெரியும். இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். கூட்டுன்றனால போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கி பூ நல்லா வதங்கிருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இந்த வதங்கும் போது அந்த ஸ்மெல் கொஞ்சம் குறைஞ்சி நல்லாயிருக்கும். இதுலேருந்து ஒரு வாசனை இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்காது. இருந்தாலும் புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு அது பிடிக்காதுன்னு வாங்க. அதுக்காக இப்போது நம்ம பாசி பருப்பை வேக வச்சு வச்சுருக்கோம். நல்லா குழைய குழைய வேகணும்னு இல்லை, கொஞ்சம் திரித்திரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. பயிர் நல்லா மலர்ந்து வந்தால் போதும். இப்போது அதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அந்த பூ மடங்கி வரணும். இப்போ அந்த பூ தெரியுது பார்த்தீங்களா. இது இன்னும் வெந்து வந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கொஞ்ச நேரத்தில் வெந்துருச்சுன்னா பூவும் அந்த பருப்பும் ஒன்றா சேர்ந்து ஒரே இதாக இருக்கும். அந்த பூ நமக்கு தனியாக இதில் இதெல்லாம் தெரியாது. இப்போ இதில் இதில் இதெல்லாம் தெரியுது, அது தெரியாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ இதோட வெந்து வந்தனால அந்த இதில் இதெல்லாம் தெரியாது. அந்த பருப்பும் அந்த பூவும் ஒன்றா சேர்ந்து நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாதத்துக்கு நான் வச்சு சாப்பிட்டதில்லை, பிடிச்சிருந்தா வேணால் சாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் காரம் கூடுதலாக போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது காரம் உப்பெல்லாம் நம்மளோட தனிப்பட்ட சுவைக்காக சேர்த்துக்கிறது தானே, அது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பூ நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இதை நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் செஞ்சேன். இது தோசையோட பரிமாறினேன், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்பவும் உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம். ட்ரை பண்ணி பாருங்கள். பூ கிடைக்கிறவங்க இதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான விஷயம்லாம் வரும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.